வீட்டு உபயோகம் மற்றும் மளிகை பொருட்களை மொத்தமாக விற்பனை செய்யும் தனியார் ஆன்லைன் வர்த்தக நிறுவன விளம்பரத்தில் பிரபல நடிகர் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. தங்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் வகையில் செயல்படும் இந்த ஆன்லைன் நிறுவனத்துக்கு நடிகர் விஜய் சேதுபதி விளம்பர தூதுவராக செயல்படுவதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் விஜய் சேதுபதியை கண்டித்து தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் திருவள்ளுவர் சாலையில் திரண்டு போராட்டம் நடத்தினாங்க. அவருக்கு எதிராக கண்டன கோஷங்களையும் எழுப்பிய அவங்க அங்கிருந்து ஊர்வலமாக வந்து வளசரவாக்கம் ஆழ்வார் திருநகர் ராஜேந்திரன் தெருவில் உள்ள விஜய் சேதுபதியுடைய அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றிருக்காங்க. அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸார் வியாபாரிகள் கைது செய்து அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைத்து பின்பு விடுவித்தனர். இது குறித்து தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் குளத்தூர் ரவி நிருபர்களிடம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, இந்த நிறுவனத்தால் சுமார் 20 லட்சம் சிறு வியாபாரிகள் பாதிக்கப்படுவதோடு பலர் தங்களின் வாழ்வாதாரத்தையும் இழந்துள்ளனர். இனிமேல் இது போன்ற விளம்பரத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு விஜய் சேதுபதி அறிவிக்க வேண்டும். விஜய் சேதுபதி தொடர்ந்து அந்த விளம்பரத்தில் நடித்தால் அவரது திரைப்படம் வெளியாகும் நாளில் திரையரங்கை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த முற்றுகை போராட்டத்தில் நாடார் சங்கங்களும் பங்கேற்றிருக்கு. நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் மின்னல் ஸ்டீபன், பொதுச் செயலாளர் சுந்தரேசன், பனங்காட்டுப்படை ஒருங்கிணைப்பாளர் ஹரி நாடார், தேசிய நாடார் சங்க பொதுச் செயலாளர் விஜயகுமார், சமத்துவ மக்கள் கட்சி காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் சீதாலட்சுமி உட்பட நிர்வாகிகளும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர்.